ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசு டிப்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்க்குறதுக்கு எளிமையான பரிகாரம் என்னன்னு தான் நம்மளில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் கஷ்டங்கிறது ஒரு சமயம் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன விதமான தானம் பண்ணால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவாக நமது முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் அடுத்த தலைமுறையை பாதிக்கும் அதுபோல் நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களும் இந்த ஜென்மத்தில் நமக்கு தோஷமாக மாறி வந்துடும் நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறான செயலும் ஒவ்வொரு தோஷமாக மாறிடும் வீட்டில் உள்ள பெண்களை கொடுமைப்படுத்தினா ஸ்திரீ தோஷம் வரும் அதுபோல் இறந்தவர்களுக்கு சரியாக நம்ம திதி கொடுக்கலன்னா அது பித்ரு தோஷமாக மாறிடும் இப்படிப்பட்ட தோஷமெல்லாம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கஷ்டத்துலேருந்து மீளவே முடியாது ஒரு சிலருக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் வாரிசு இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கும் இன்னும் சிலருக்கு பணம் காசு இல்லாமல் வறுமை நோய் இப்படி கஷ்டப்படுவாங்க இன்னும் சிலர் திருமண தடை இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்தில் மனக்கஷ்டம் இருக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி தானம் ஒன்று தான் பணக்காரவங்க தான் தானம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்மளால் முடிஞ்சதை சின்ன உதவியாக இருந்தால் கூட மற்றவங்களுக்கு முழு மனசோடு செஞ்சோம்னா அதுவும் ஒரு விதத்தில் தானம் தான் நம்ம தானம் செய்யும்போது முற்பிறவியில் செஞ்ச கர்ம வினை இந்த பிறவியில் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச கர்மவினை எல்லாமே சரியாயிடும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் ரெண்டாவது கோதானம் ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது நம்ம ஒருவேளை சாப்பாடு அவருக்கு கொடுத்தோம்னா கூட அந்த புண்ணியம் நம்ம பரம்பரைக்கே வந்து சேரும் அன்னதானம் நம்மளால் தினம் செய்ய முடியாட்டியும் சாப்பாடு செஞ்ச உடனேயே ஒரு கைப்பிடி எடுத்து காக்காய்க்கு வைக்கலாம் அதே போல் கோலம் போடும்போது பச்சரிசி மாவில் கோலம் போட்டோம்னா எறும்புகளுக்கெல்லாம் அது உணவாகும் இதுவும் ஒரு விதத்தில் தானம்தான் எப்போதுமே பறவைகளுக்கு மொட்டை மாடியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு பக்கத்தில் நெல்லோ அரிசியோ ஏதோ ஒரு கிரெயின்ஸ் போட்டோம்னா அதுங்க அதை சாப்பிடும்போது அதுவும் நமக்கு புண்ணியந்தான் நம்ம வீட்டில் ஒரு பண்டிகையோ விசேஷமோ வரும்போது இல்லாதவங்க ஒரு நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா அவங்க மனசார நம்மளை வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து நம்ம குழந்தைங்களையும் போய் சேரும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும் சாப்பாடு வீட்டில் மீதம் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் கொட்டாமல் அதை எடுத்து தெருவில் உள்ள நாயங்களுக்கு வச்சா கூட அதுவும் ஒரு விதத்தில் தானம்தான் ஒரு சில வீடுகளில் கஷ்டப்படுறவங்க யாராவது பணம் கொடுங்கன்னு வந்து கேட்டால் உடனே ஹஸ்பண்ட் எடுத்து பணத்தை கொடுத்துருவார் அதுக்கு ஒய்ஃப் ஒரே சத்தம் போடுவாங்க இதே மாதிரி ஒய்ஃப் ஒரு சிலவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது இந்த மாதிரியும் ஒரு சில வீடுங்களில் இருக்கிறாங்க இன்னும் சிலர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போதே பிரதிபலனை எதிர்பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படியும் இருக்கக்கூடாது பிரதிபலன் பார்க்காம ஒருத்தவங்களுக்கு செய்கிற உதவி தான் உண்மையான தானம் அடுத்து முக்கியமான ஒரு தானம் கோதானம் அது இப்போ எல்லாராலையும் உடனே செஞ்சிட முடியாது அதுக்கு கொஞ்சம் செலவாகும் அதுக்கு ஈக்குவலான பலனை கொடுக்கக்கூடியது மட்டை தேங்காய் தானம்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வறுமையில் இருக்கிற ஒரு சுமங்கலிக்கோ இல்லை ஒரு ஆணுக்கோ வீட்டுக்கு கூப்பிட்டு புடவை ஜாக்கெட்டு வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு கொடுக்கும்போது கூடவே மட்டை தேங்காயும் வச்சு கொடுக்கணும் அதே மாதிரி ஆணாக இருந்தால் வேஷ்டி துண்டு இதோட மட்டை தேங்காயும் வச்சு கொடுக்கணும் அதுபோல் கோமங்களுக்கு பசு நெய் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம செய்கிற பாவங்கள் நம்ம சந்ததியினரை தொடராமல் இருக்கும் பொதுவாக அரிசி தானம் பண்ணோம்னா நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் விலகும்னு சொல்லுவாங்க ஆரோக்கியத்தில் நமக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா எண்ணெய் தானம் பண்ணலாம் மஞ்சள் தானம் பண்ணோம்னா நமக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் வெள்ளி தானம் பண்ணோம்னா நம்மளோட கவலைகள்லாம் குறையும் துன்பமெல்லாம் விலகணும்னா பால் தானம் பண்ணலாம் இத்தனைக்கும் மேலே கோ தானம் பண்ணோம்னா பித்ரு கடன் நீங்கும் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றத்துக்கு எனக்கு தெரிஞ்ச எளிமையான பரிகாரங்கள் இங்கே இது போல நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன தானம் பண்ணோம்னா நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி கஷ்டங்கள்லாம் விலகிடும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ